கடந்த ஏழு நாட்களாக தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனைகளை பற்றி ஏழு நாட்கள் ஏழு மண்டலங்கள் ஏழு பிரச்சனைகளை பற்றி பேசி வந்தேன். தொடக்கத்தில் வேலூரிலே சுகாதாரத்தை பற்றி, அடுத்த நாள் சேலத்தில் மது ஒழிப்பை பற்றி, அடுத்த நாள் கோவையிலே தொழில் மற்றும் வேலைவாய்ப்பை பற்றி, அடுத்த நாள் திருச்சியிலே வேளாண்மையை பற்றி, மதுரையிலே ஊழல் மற்றும் நிர்வாகத்தை பற்றி, கோவையிலே கல்வியை பற்றி, இன்று சென்னையிலே சென்னை பெருநகர் வளர்ச்சியை நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி பேசுவது மட்டுமல்ல கலந்துரையாடல் நடந்து அதிலே பொதுமக்கள் கலந்து கொண்டு அவருடைய கேள்விகள் சந்தேகங்கள் அவருடைய கோரிக்கைகள் கருத்துகள் சஜஷன்ஸ் பலர் சொன்னார்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆக இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இது மிக முக்கியமான இந்த பிரச்சனைகள். இந்த பகுதிக்கு சென்று மக்களுடைய மனநிலையை பார்த்தேன். பெரும்பான்மையான மக்கள் தமிழ்நாட்டில் இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று மனநிலையில் இருக்கின்றார்கள். திமுக அண்ணா திமுக ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ஒரு மாற்றம் வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதற்கிடையிலே ஒரு சில நகரங்களுக்கு கரூர் அங்கே சென்றேன், விருதுநகர் நேற்று சென்றேன். அங்கே பொதுமக்களை திடீரென்று சந்திக்கிற நேரத்திலே அவருடைய மனநிலையில் மிக தெளிவாக இரண்டு பேரும் வேண்டாம், எங்களுக்கு உங்களை போன்றவர்கள் வர வேண்டும், இளைஞர்கள் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டில் முழுவதும் பரவலாக இருக்கின்ற கருத்து. இந்த நேரத்தில் ஆளும் கட்சி அதிமுக மீது மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். இது ஊடகங்கள் மட்டும் வெளியில் வரவில்லை, ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கிறது. கிராமத்திலோ அங்கே நகரத்திலோ படித்தவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியிலே மிகுந்த கோபம் அதிமுக மீது. காரணம், இந்த நிர்வாகம் கிடையாது, எங்கு பார்த்தாலும் ஊழல், வெறும் அறிவிப்பு மட்டும்தான், நிதி கிடையாது, அறிவிப்புகள் மட்டும்தான் இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு முதலமைச்சர், மக்களை சந்திக்க முடியாத முதலமைச்சர், அமைச்சர்கள் மாற்றுகின்ற அமைச்சர்கள், மாறுகின்ற அமைச்சர்கள், அதிகாரிகள் எந்த திறமையில்லாத அதிகாரிகள், கடன் சுமையால் தமிழ்நாடு தத்தளித்து கொண்டிருக்கின்றதெல்லாம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார், இளைஞர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் திமுக மக்களுடைய நம்பிக்கை இழந்த திமுக கடந்த இரண்டு தேர்தலில் நாம் பார்த்தோம். கடந்த இரண்டு தேர்தலில் திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இன்றும் 66 வயது உள்ள திமுக கூட்டணிக்காக கெஞ்சுகின்ற ஒரு சூழல் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியெல்லாம் அவருடைய தன்னம்பிக்கையும் இழந்து மக்களுடைய நம்பிக்கையும் இழந்த திமுக. ஆக இரண்டு கட்சிகளும் மக்களுடைய நம்பிக்கை இழந்து இருக்கின்ற நிலை. ஆக இந்த சூழல், இந்த அரசியல் சூழல் எங்களுக்கு மிக சாதகமாக இருக்கின்ற ஒரு சூழல். இந்த நேரத்தில் பொதுமக்கள், இளைஞர்கள், அது இல்லாமல் பெண்கள், பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் மதுவை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை பெண்கள் மத்தியில் இருக்கிறது. காரணம், எங்களுடைய தொடர் முயற்சி, மருத்துவர் ஐயாவுடைய 34 ஆண்டு கால முயற்சி, எங்கள் கட்சியினுடைய 26 ஆண்டு கால முயற்சியால் இந்த நிலைமை இங்கே தமிழ்நாட்டில் எங்கே சென்றாலும் பெண்கள், பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும், அன்புமணியால் மட்டும்தான் இந்த மதுவை ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆக எங்களுடைய வாக்குகள் எல்லாம் இளைஞர்கள், பெண்கள், மாற்றம் வேண்டும், இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று மனநிலையில் உள்ள பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் இன்னும் 2.5 மாதம் நாங்கள் தேர்தல் சந்திக்க இருக்கின்றோம். எங்களுக்கு கூட்டணி அவசியம் கிடையாது, எங்களுடைய பலம் போதும், எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஓராண்டு காலமாக என்னை அறிவித்த பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். பெரிய கூட்டங்கள் 8 மாநாடுகளை, மிகப்பெரிய மாநாடுகளை மண்டலமாக நடத்தியிருக்கின்றோம். இறுதியாக வண்டலூரில் மிகப்பெரிய வரலாறு படைத்த அந்த மாநாடு, அதில் பத்திரிகை நண்பர்கள், மூத்த பத்திரிகை நண்பர்கள் சொல்லுகின்ற செய்தி, கடந்த 20 ஆண்டு காலத்திலே இந்த கூட்டம் எங்கேயுமே வந்தது கிடையாது என்றும், வித்தியாசமான ஒரு ஹைடெக் மாநாடு நடத்தினோம். நாங்கள் எது செய்தாலும் முன்னோடியாக இருப்போம். அந்த வகையில் நல்ல பிரச்சனைகள், இதுதான் பிரச்சனை, இதுதான் அதற்கு தீர்வு என்று தெளிவாக விஞ்ஞான ரீதியிலே நாங்கள் ஆய்வுகள் நடத்தி இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆக அந்த வகையிலே நாங்கள்
நம்பிக்கையோடு இருக்கின்றோம். எங்களுக்கு கூட்டணி அவசியம் கிடையாது. எங்களுடைய பலம் இளைஞர்கள். தமிழ்நாட்டிலே மொத்தம் வாக்காளர்களுடைய 5,79,00,000 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு பொது வாக்காளர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸ். எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அது 3.25 கோடி கிட்டத்தட்ட வரும். அதில் 2/3 பங்கு வந்து இளைய வாக்காளர்கள், 30 வயசுக்கு உள்ளே இருக்கிற வாக்காளர்கள். அதில் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. அதில் 90 விழுக்காடு வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் வேண்டான்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த முடிவை எப்படி நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா, நாங்களும் ஆய்வு நடத்தியிருக்கோம். நாங்கள் வந்து இது டிசம்பரில் நடத்தியிருக்கிறோம் ஆய்வு. அதில் எங்களுடைய சர்வே பண்ணிக்கிட்டு பார்த்தா இளைஞர்கள் பொதுவான கேள்விகள் தான். அதில் 82% இளைஞர்கள் ரெண்டு கட்சியும் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக இந்த கணக்கில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி இளைஞர்கள் பொது வாக்காளர், நியூட்ரல் ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ், நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து ரெண்டு கட்சியும் வேண்டாம். அப்போது அவர்களுடைய மனநிலையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம், ஒரு இளைஞர் வேண்டும், படித்தவர் வேண்டும்னு அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்லிட்டேன். நிச்சயமா ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தை எங்களால் உறுதியாக செய்ய முடியும். ஒரு டிக்கெட் எடுத்துட்டா போக்கு பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், யூனிட் ட்ரெயினில் போகலாம், போட்டில் போகலாம், போட் சர்வீஸ்ல கொண்டு வர போகிறோம் நாங்கள், மெட்ரோ இதெல்லாம் எல்லாமே போயிட்டு வரலாம். ஆக அதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் செயல்படுத்த போகிறோம், திட்டங்கள்லாம் வச்சு. விரைவில் இன்னைக்கு பிஜேபி ஆஃபீஸில் ப்ரெஸ் மீட் முரளிதர் ராவ் நடத்தினார். அவர் இன்னைக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, டிஎம்கே அண்ட் பிஎம்கே ஆர் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஃபீல் டே டிஎம்கே சாரி பிஎம்கே அண்ட் டிஎம்டிடி போத் ஆர் பாசிவ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் ஃபீல் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அவங்க உங்களோட முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ஒத்துக்கிட்டீங்கன்னா வுட் யூ ஜாயின் அலைன்ஸ் வித் பிஜேபி? பார்க்கலாம், வில் சி. ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு திமுக அண்ணா திமுகவை தவிர வேறு யார் வேணும் நாங்கள் வரலாம். ஸோ த டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன். இல்லை நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் எழுதுவீங்க நீங்கள். ஏன்னா நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், எங்களுக்கு கூட்டணி அவசியம் கிடையாது. எங்களுக்கு கூட்டணி அவசியம் கிடையாது, எங்களுடைய பலம் இருக்குது. அப்படி அதை மீறி யாராவது வந்தார்கள் என்றால் நாங்கள் பரிசீலனை எடுத்துக்கொள்வோம். இல்லை நாங்கள் நடத்தலை. இப்போ யாராவது எதிர்த்தாங்கள கலப்பு திருமணத்தை எதிர்க்கல? இல்லை, நாங்கள் கலப்பு திருமணத்தை நாங்கள் எதிர்க்கலை, காதல் திருமணத்தை நாங்கள் எதிர்க்கலை, எதிர்க்கவும் போகிறது கிடையாது. அது கொலை கொலை தான். அது கௌரவ கொலையாக இருந்தாலும் சரி, அரசியல் கொலையாக இருந்தாலும் சரி, சொத்து தகராறு கொலையாக இருந்தாலும் சரி, பொருளுக்காக கொலை செய்வது எல்லாம் கொலை கொலை தான். அது கண்டிக்கத்தக்கது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது. சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம். இந்த சமீபத்தில் நடந்தது, அவர்கள் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தார்கள். அந்த காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆக இது காவல்துறை பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நிச்சயமாக எங்கள் ஆட்சியில் நல்ல சட்டம் ஒழுங்கை நாங்கள் நிலைநாட்டுவோம். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. டேமேஜ் 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 ஓகேவா?